ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஜனாஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு கிஃப்ட் ஐடியா ஷார்ட் ஆட்டு போட்டிருந்தேன் அது வந்துட்டு கிஃப்ட் ஐடியாட்டும் இல்லை நான் செஞ்சு தான் வந்துட்டு போட்டிருந்தேன் அது கிஃப்ட் ஐடியான்னு சொல்ல முடியாது பட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிஃப்ட் ஐடியா வந்துட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு கிஃப்ட் ஐடியா தான் நாளைக்கு மதர்ஸ் டே ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து பண்ணாலும் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதை பண்ணிக்கோங்க இப்போது ஒரு அட்டையில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு பேப்பர் வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணது வந்துட்டு ட்ரா பண்ணிக்க போகிறேன் அதாவது வந்து நாலா பக்கமும் இங்கே நடுவில் சென்டரில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று ஸோ நாலா பக்கமும் நான் வந்துட்டு பண்ணிவிட்டு காணிக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன் பட் என்னால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் ஆட் வந்துட்டு வரைய முடியல நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து கார்ட்போர்டு வந்து ரொம்ப குட்டி கார்ட்போர்டாக இருக்கிறதுனால வரைய முடியல உங்களுக்கு பார்க்க தெரியுதா நான் வரைஞ்சிருக்குது பிளாக் கலரில் என்ன இருக்குது இன்னும் ஒரு சென்டரில் என்ன ஒன்று போகுது இந்த லைன் அப்படி இதில் அப்படி வரும் ஸோ இது வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த சென்டரில் ஒன்று ஸோ அப்படி பார்த்து வரைஞ்சிக்கோங்க இப்போ வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா என்ன பாருங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததுலாம் நம்ம அந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணுறது நார்மலாக ஹேண்ட் வேட்செலாம் ஃபோல்டு பண்ண வேண்டாம் ஃபோல்டு பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் இருக்குதுன்னா என்னோட சைட் எடுப்பிடிச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க இப்போ ஸ்கேல் வச்சு ஃபோல்டு பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணி கட் பண்ணி ஆகணும் நம்ம வந்துட்டு என்ன மெஷர் பண்ணுன்னா முக்கியமாக நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ண வேண்டியது இந்த சென்டர் அதாவது கீழே வந்துட்டு ஒரு சென்டர் பேஸ் பேஸாக்டு வருது பார்த்தீங்களா கீழே உள்ளது இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணணும் சுற்றி இல்லை நாலத்தையும் மெஷர் பண்ணக்கூடாது நடுஸில் இருக்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு நடுஸில் உள்ளது வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபைவ்னு இருக்குது ஒன்லி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லாம் ஒன்றும் இல்லை வரம் ஃபைவ் தான் இருக்குது இந்த சைடு வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது இப்போ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறது வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ்ங்கிற அளவுக்கு நான் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு மெஷர் பண்ணிக்க போகிறேன் இந்த இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இந்த மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் லைன்லாம் போட்டு மேலே மேலே வந்துட்டு இது கரெக்டாக இருந்துச்சு ஸோ இன்னொரு இது வந்துட்டு ஃபைங்கிறது வந்துட்டு சிக்ஸுங்கிறது மாதிரி வந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டரு கூடுதல் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இந்த சைடு வந்து சிக்ஸ் அட் இருந்துச்சு இந்த சைடு வந்துட்டு இவ்வளவும் வந்துட்டு தான் வந்துச்சு கீழே ஒரு லைன் போட்டேம்ல கீழே ஒரு லைன் இருக்குல்ல இந்த லைன் தான் எயிட் பாயிண்ட் ஃபைங்கிறது வந்துட்டு காணிக்கிது ஸோ அதனால் அதுக்கு ஏற்றபடி மெஷர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு அதே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் வந்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு சரியாகிட்டு ஃபோல்டு பண்ணுறதுக்கெலாம் சரியில்லை கட் பண்ணுறதுக்கெலாம் சரியாக தான் இருக்குது ஃபோல்ட் பண்ணாக்க சரியில்லை ஸோ அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல லைன் போட்டிருக்கேன் இன்னொரு பெரிய கார்ட்போர்ட் எடுத்து இது வந்து கொஞ்சம் பெருசு அதோட ஸோ அந்த மாதிரி பெரிய கார்ட்போர்ட் எடுத்து இந்த இடத்துல கண்டிப்பாக அதுலேயும் இந்த இடத்துல டென்னுங்கிற மாதிரி இந்த இடத்துல எயிட் மாதிரியும் போட்டேன் நான் வந்துட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பார்த்தேன் இந்த இடத்துல சிக்ஸா சாரி இந்த இடத்துல எயிட் வந்துச்சு இந்த இடத்துல சிக்ஸ் வந்துச்சு ஸோ இதுக்கு வந்துட்டு எயிட் போட்டேன் அதுக்கு வந்துட்டு டென் போட்டேன் அப்படி போட்டுட்டு இப்போ கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு காணிக்கிறேன் இப்போ அதை வந்துட்டு நாலா பக்கமும் சுற்றி வந்துட்டு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாலா பக்கமும் சுற்றி ஃபோல்ட் பண்ணதுனால நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு இது வந்துட்டு ரொம்ப ஃபோல்ட் பண்ணக்கு ரொம்ப டைட்டனாக இருந்துச்சு ஸோ அதனால தான் கொஞ்சம் சுருக்கங்கள்லாம் அந்த மாதிரி ஆகிட்டு ஸோ நாலா பக்கமும் ஃபோல்டு பண்ணின பிறகு இந்த நாலா பக்கத்துலேயும் இந்த சைடு ஒரு தடம் இந்த சைடு ஒரு தடம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டு அந்த இடத்த வரைஞ்சி காணிக்கிறேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நான் ஆக்கி காணிச்சிருக்கேன் இல்லை நல்ல பென்சில் வச்சு நல்லா டார்க் கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ பார்த்துருப்பீங்க இங்கே வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குதா இந்த ரெக்டாங்கிளில் நான் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு ஒரு இது கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் சரி கட் பண்ணுறது வந்துட்டு கா பாருங்க நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு காணிச்சேன்னா நம்மளுக்கு புரியாது இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஓகேங்களா வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வரணும் இப்படி கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே போல் ஒரு சைடு கட் பண்ணணும் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு இதுக்கு நேராக இங்கே இருக்க மாதிரி கட் பண்ணக்கூடாது இதுக்கு நேராக இருக்க மாதிரி இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது அதை வந்துட்டு இந்த சைடு கட் பண்ணி அதே மாதிரி தான் இது வந்துட்டு நேராக கட் பண்ணக்கூடாது அதே போல் இதை வந்துட்டு கட் பண்ணி விடணே அதே போல் இதே நேராக கட் பண்ணக்கூடாது இது இங்கே கட் பண்ணி உடனே நான் கட் பண்ணிவிட்டு காணிக்கேன் இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு சுற்றி சுற்றி தான் வந்துட்டு கட் பண்ணி கொண்டு கொண்டு வரணும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு இப்படி கட் ஆகியிருக்கேன்னு ஸோ இது வந்துட்டு இப்படி கட் நான் வந்துட்டு சொல்லும் போச்சில் வந்துட்டு புரியாது வீடியோ பார்க்கும்போது சில கிளியராக புரியும் ஸோ அந்த மாதிரியே கொண்டு வந்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்ட மாதிரியே பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அந்த மாதிரி மடைக்கி விட்ட பிறகு அவ்வளோத்தையும் இந்த மாதிரி மற்ற சீட்ஸ் வந்துட்டு மடைக்கு விட்டோம்னா அதை எழுப்பி விட்டுட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோன்னா இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி வந்துட்டு ஒட்டிக்கணும் புரியும் நினைக்க வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு புரிய நினைக்கணும் பாருங்கள் எப்படி ஒட்டி விடணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி இந்த இது வந்துட்டு இப்படி இருக்குதா ஸோ இதை வந்துட்டு இப்படி வச்சுட்டு விடணும் ஓகேங்களா ஸோ இப்படி வச்சு ஒட்டும் போச்சுல உங்களுக்கு வந்துட்டு அல்லது நம்ம வெட்டி விட்டுருந்தோம்ல ஒரு இதை வந்துட்டு நம்ம வெட்டி விட்டுருந்ததில் ஒரு பக்கத்தை மட்டும் இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த சைடு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி நல்லா அமைக்கி இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி ஹெவி பாண்டாக ஃபெவி காலை போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதே மாதிரி தான் நாலா பக்கமும் ஒட்டிக்கணும் இப்போ இதை வந்துட்டு இப்படி இருக்குதா ஸோ இது வந்துட்டு இப்படி அதை வந்துட்டு இதை வந்துட்டு எழுப்பி இதை எப்படி ரொட்டேட் பண்ணி ஒட்ட ஒட்ட நமக்கு வந்துட்டு ஒரு மூடி மாதிரி கிடைக்கும் ஒரு பாக்ஸுக்கு மூடி மாதிரி உங்களுக்கே தெரியும் பாருங்கள் வெறி வெறி சாரி அதுக்கு முன்னாடி நம்ம நான் வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி அவ்வளோத்தையும் கவர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க கலர் பேப்பர் பெயிண்டிங் ஆர் கிரிஃப்ட் கிஃப்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம் பேட்டன் பேப்பர் ஒட்டிக்கலாம் கிளிட்டர் பேப்பர் ஒட்டிக்கலாம் நார்மல் ஏ ஃபோர் சைஸ் ஃபோன் சீட் எது வேணாலும் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நல்லா வந்துட்டு கம்மு போடும்போது நல்லா தேய்ச்சி விட்டு கம் போடுங்க ஓகேங்களா இப்போ நான் எல்லாத்தையும் கலர் பேப்பர் ஒட்டி அந்த எடுத்துகிட்டேன் ஓகேங்களா இப்போது நான் பாருங்க இது வந்துட்டு எதுக்காகலாம் இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் பேஸ்ட்டு பண்ண அப்படி பேஸ்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணாமே வச்சுக்கலாம் நான் வந்துட்டு பேஸ்ட்டு பண்ணுறது பண்ணுறதுனால் உங்களுக்கு பண்ணாதது தான் உங்கள் இஷ்டம் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண இல்லை அப்படி பண்ணிட்டேன் என்னன்னு வந்துட்டு அதே போல் இப்போ நம்ம இந்த ம இது செஞ்சோம்லா இது செஞ்சது போல் என்னன்னு வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் அதில் வந்துட்டு அது எதுக்காகலாம் இதை மூடுறதுக்கு இந்த பாக்ஸை மூடுறதுக்கு இது வந்துட்டு கலரிங்லாம் நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எனக்கு வந்துட்டு இந்த கேக் பிக்சர் இருக்கிறதுனால அப்படி சூப்பராகிட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த கேக் பிக்சர் இருந்த உடனே ஸோ அதனால் அதை வந்துட்டு அப்படியே விட போகிறேன் அவங்களுக்கு இது தெரியாதது வந்துட்டு இந்த கேக்கெல்லாம் வாங்கும் போது அந்த அட்டையை பேக் பண்ணி கொடுப்பாங்கள்ல ஒரு பாக்ஸ் வச்சு இது அந்த பாக்ஸோடய இதுதான் அதோடது தான் நான் வந்துட்டு எடுத்து செஞ்சேன் ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அதான் ஸோ வந்துட்டு கரெக்டாக்ட எல்லாத்தையும் பண்ணியாச்சு நீங்கள் வந்துட்டு அதை பேஸ் பண்ணாதது பண்ண வேண்டியதுலாம் உங்களுடைய இஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பேஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி காணிக்க இப்போ நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண முடிச்சதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன கிஃப்ட்டு கன்வெ பண்ணுறீங்களோ சாரி ஏதாவது மெசேஜ் கன்வாய் பண்ணிங்கன்னா இதில் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஏதாவது கிஃப்ட்டு அந்த மாதிரி கன்வாய் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு இதில் எழுது இதில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கானது இந்த இதுவே நான் வந்துட்டு ரெடி பண்ணது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நான் அதில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் தான் வந்துட்டு எடுத்து டெக்கரேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ பார்க்கலாம் அந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு அம்மாக்காண்டியுள்ள கீ செயின் வந்துட்டு எடுத்து போ சாரி எடுத்துக்கலாம் அண்டு வேறு கீ செயின் ஆர் வேறு ஏதாவது வந்துட்டு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு நான் காணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது கிளிட்டர் பேப்பர் வச்சு தான் ஒட்டியிருக்கேன் பிங்க் கலர் ஸோ டபுள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் மேலே வந்துட்டு கேக் வந்துட்டு இருந்தது தான் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வந்துட்டு